ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா லியோ அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறோம் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 3:30 3:45 அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் அசந்து படுத்துட்டேன். எச்சில் உடம்பு சரியில்லை, அதனால் டேப்லெட் போட்ட மயக்கமாக என்னன்னு தெரியல. பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் எழுந்து பார்த்த உடனே கரெக்டாக அப்டேட் இருந்தது. அது அப்டேட் அப்படின்றது ஒரு ட்வீட்டை தாண்டி ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு விட்ருக்காங்க. என்னால் அந்த வீடியோ இதில் ப்ளே பண்ண முடியாது. பட் நீங்கள் ட்விட்டர்லேயோ யூடியூப்லோ போய் செக் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஒரு கிளிம்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஆண்டனி தாஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நன் அதர் தென் சஞ்சய் தத் அவர்களோட பிறந்தநாள். அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் கொடுக்குற மாதிரி என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரே விஷயம் தான் சொல்ல போகிறோம் அந்த வீடியோவை பார்த்து. விஷுவல்லி மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அனிருத் அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. விஷுவல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி அந்த ஒரு ட்விட்டரில் பார்த்த வீடியோ. ஆண்டனி டாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் லியோ படத்தில் இவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. அண்ட் லியோ படத்துலேருந்து எடுத்த சீனை தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்காக போட்டிருக்காங்க. ஸோ சுற்றி க்ரௌடு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நடந்து வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெரராக ஒரு லுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து யார்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நோட்டீஸ் பண்ணது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அவர் ஃபோன் இப்படி எடுத்து பேசுறது கையில் வைப்பார் இல்லை. ஆக்சுவலாக அதில் கேமரா ஆனால் இருக்கும். அது மேபி ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் டீம் கூட கவனிச்சிருக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அது கேமரா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டிருப்பேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சஞ்சய் தத் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. அந்த பர்த்டே விஷ்க்காக தான் இந்த ஒரு சின்ன அப்டேட்ன்றது கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் சரி ஓகே அந்தோனி தாஸ் அப்படின்னு. ஃபஸ்ட் அந்த ட்வீட் பார்த்த உடனே நம்ம சிங்கர் அந்தோனி தாஸ் இருக்காருல்ல, அவர் வச்சு ஏதோ செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படி தான் நான் நினச்சேன். பட் அதெல்லாம் கிடையாது. இதில் இவர் ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஓனர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர டார்க்காக அப்படியே ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு செலலாம் வரும், ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக இருப்பார். அப்போ இவர் வில்லன்னா சூர்யா அவர்கள் யார், அதுக்கப்புறம் மிஸ்கின் அவர்கள் யார், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இன்னைக்கு பர்த்டே அன்றைக்கி உங்கள் அப்டேட் கொடுப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டு தளபதி கூட இருக்கிற மாதிரி ஹாப்பி பர்த்டே சஞ்சய் தத் சார் அப்படின்னு போடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு லியோ டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸோ வேற என்ன வேற என்ன வேற என்ன அவ்வளோதாங்க. இப்போதைக்கு அப்படியே ஒரு மாதிரி சட்டில்டாக தான் போகுது. லியோவும் சரி தலைவர் 68ம் சரி பெருசாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கிடையாது. பட் அந்த டீம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட்ன்றது கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2-3 வாட்டி நானும் பார்த்தேன். நல்ல ஒரு கலரிங்கு. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் படங்கள் எது எடுத்துக்கினாலும் அந்த அன்பு தாஸ், அதுக்கப்புறம் அடைக்கலன் தாஸ், இந்த தாஸ் தாஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அப்போ இந்த அந்தோனி தாஸ் அப்படின்றது படம் பார்த்தா தான் நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 மாதம் இருக்குது. அண்ட் அடுத்த மாதம் ஜெயிலர் வரப்போகுது. அண்ட் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் த பெஸ்ட் நம்ம சொல்லியே ஆகணும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட் மீன்ஸ் எ லாட். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியே கொடுக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு பல வருஷமாக வீடியோஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும், மோட்டோ வ்ளாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டால் தான் பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஐ திங்க் பசங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் லைக் போட்டுருவீங்க. அண்டு இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேங்க. இஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.